வசந்தன் கோவின் 41 ஆண்டு துவக்க விழா. இது உங்களின் வசந்த விழா. வெள்ளங்கள் 41 கார், 41 சவரன் தங்கம், 41 எல்இடி டிவி. வசந்தன் கோ. இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நேத்து பிக் பாஸ் எபிசோடுக்கான கண்டினியூவேஷனா தான் இருக்கு. நேத்து ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரையா எந்திரிச்சு நிக்க வச்சுட்டு அவங்கள பத்தின விஷயங்களை மத்த ஹவுஸ்மேட்ஸ் டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. நேத்து எபிசோட்ல மும்தாஸ், சென்ட்ராயன், ஐஸ்வர்யாவை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. அடுத்து இன்னைக்கு எபிசோட்ல மீதி இருக்க 6 மெம்பர்ஸ் பத்தி பேசணும். அந்த விஷயங்களை தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லயே மஹத் பத்தி பேச சொல்றாரு உலகநாயகன். அப்போ சென்ட்ராயன் சொல்றாரு, மகத் ஒரு தங்கமானவர் அப்படின்னு. ஆனா இது உலகநாயகனுக்கு பிடிக்கல. அவர் என்ன நகை கடையா அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. கண்டிப்பா இந்த இடத்துலதான் யாஷிகாவும் மும்தாஸும் வாய திறந்து பேசணும். ஏன்னா மகத் தேவையில்லாம எல்லாத்த பத்தியும் பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்கு யாஷிகா தான் பேச சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நல்ல விஷயமே கிடையாது. அப்ப யாஷிகா மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் திருடி இவரு சத்தமா பேசிட்டு தான் தான் பேசின மாதிரி அந்த நேரத்துல பேசிட்டு இப்போ யாஷிகா மேல பழிய தூக்கி போட்டா இது எந்த விதத்துல நியாயம்னு புரிய மாட்டேங்குது. பாலாஜி எந்திரிச்சு நிக்கிறாரு. பாலாஜிய பார்த்ததும் ரித்விகா சொல்றாங்க, இவர் சும்மா உதாருடுவாரு ஆனா எதுவும் செய்ய மாட்டாரு. நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் சொன்னாலும் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டேனி எந்திரிச்சு நிக்கிறாரு. டேனிக்கு பாலாஜி என்ன சொல்றாருன்னா, இவர் எல்லாத்தையும் ஒரு லாரியில ஏத்திட்டு அங்கங்க இறக்கி விட்டு கடைசியில பைனல்ஸ்ல போய் அவர் வின் பண்ணிருவாரு அப்படின்னு சொல்றாரு. டேனி வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு எப்பனா நாமினேஷன் லிஸ்ட்ல டேனி வராம இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கு ப்ரோமோல நடந்த விஷயங்களை இந்த வீடியோல பார்த்தாச்சு. அரக்க குணம் எப்படி இருக்கும், அது ஒரு பெண்ணுக்கு இருந்தாலும் எப்படி இருக்கும், வெச்சி சேவப்படு.